Hi students, next day now we are going to discuss about spectrometer. The spectrometer அப்படிங்கிறது என்ன சார்னா இதுதான் ஸ்பெக்ட்ரோமீட்டர் சரியா இஸ் அன் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் இட் இஸ் யூஸ்ஃபுல் டு அனலைஸ் த ஸ்பெக்ட்ரா ஆஃப் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட் டிஃப்ரெண்ட் சோர்ஸ் ஆஃப் லைட்டை வந்து என்ன பண்ணால் அனலைஸ் பண்ணுறது அதோட ஸ்பெக்ட்ராவை வந்து அனலைஸ் பண்ணும் அதே மாதிரி என்ன பண்ணும் டு மெஷர் த வேவ் லென்த் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சரி அதோட வேவ் லென்த் அந்த டிஃப்ரெண்ட் கலர்ஸோட வேவ் லென்த்தை வந்து மெஷர் பண்ணலாம் அதுக்கப்புறம் அந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மெட்டீரியல் ப்ரிசம் ப்ரிசத்தோட வந்து என்ன பண்ணால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை வந்து என்ன பண்ணலாம் நம்ம மெஷர் பண்ணலாம் இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து யூஸ் ஆகும் இதில் பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பேசிக்கலி கன்சிஸ்ட் ஆஃப் த்ரீ பார்ட்ஸ் நேம்லி காலிமேட்டர் ப்ரிசம் டேபிள் அண்ட் டெலஸ்கோப் இதான் வந்து அதோட அப்பாரட்டஸ் சரியா இப்போ இந்த அப்பாரட்டஸில் பார்த்தோம் அப்படின்னா இதில் எது சார் வந்து காலிமேட்டர் அப்படின்னு பார்த்தோம்னு வச்சுக்கேன் இதில் காலிமேட்டர் ப்ரிசம் டேபிள் டெலஸ்கோப் இதை மூணு நம்பா இதான் வந்து என்ன சார் அப்படின்னா காலிமேட்டர் ஃபஸ்ட் இருக்கிறது வந்து என்னன்னா இதான் காலிமேட்டர் நெக்ஸ்ட்டு இதான் செகண்ட் பார்ட்டு இதை வந்து என்ன சார்னா ப்ரிசம் டேபிள் சரி இந்த டேபிள் அடுத்தது இதை வந்து என்ன சார் அப்படின்னா டெலஸ்கோப் சரியா காலிமேட்டர் ப்ரிசம் டேபிள் டெலஸ்கோப் இந்த த்ரீ பார்ட்ஸ் இருக்கு இப்போ இதோட ஒவ்வொன்றோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் சரி இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் இப்போ அந்த காலிமேட்டர் வந்து எதுக்கு சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ரொடியூசிங் அ பேரலல் பீம் ஆஃப் லைட் இதை வந்து பேரலல் பீம் ஆஃப் லைட்டு வந்து என்ன சார்னா ப்ரொடியூஸ் பண்ணும் சரியா இப்போ இதான் வந்து என்ன சார்னா லைட்டு சோர்ஸ் இது வந்து என்ன சார்னா லைட்டு சோர்ஸ் இதை வந்து என்ன சார்னா சோடியம் வேப்பர் லேம்பு இங்கே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இதான் சோடியம் வேப்பர் லேம்பு சரியா எல்லோ கலராக இருக்கும் சரி இது இந்த லேம்பை யூஸ் பண்ணுனா சிங்கிள் கலர் இதான் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இப்போ இதோட வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ணால் ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸ் வந்து நம்ம கால்குலேட் பண்ண முடியும் இதே வந்து என்ன பண்ணுன்னா மெர்க்யூரி வேப்பர் லேம்பு தட் மீன்ஸ் ஒயிட் லைட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது காம்போசிஸ் ஆஃப் காம்பினேஷன் ஆஃப் காம்போசிட் லைட் அப்படின்னு சொன்னால் அது காம்பினேஷன் ஆஃப் ஆல் த கலர்ஸ் விப்ஜியார் வந்து ஃபார்ம் ஆகும் எல்லா கலர்ஸ் அதை ஒவ்வொன்றோட வேவ் லென்த்தையும் நம்ம கால்குலேட் பண்ண முடியும் இப்போ இந்த இதில் வந்தோன்னா சோடியம் வேப்பர் லேம்பை நம்ம எடுத்துக்கலாம் சரி இதான் லைட் சோர்ஸு இதோட வேவ் லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணணும் சரி இப்போ இந்த இதை வந்து என்ன சார் அப்படின்னா இந்த ஹோல்ஸ் இருக்கு இல்லையா இது வழியாக தான் வந்து என்னது லைட்டு வந்து வரும் இப்போ இந்த லைட்டை வந்து இந்த சோர்ஸ்லேருந்து வர லைட்டை இந்த காலிமேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா பேரலல் பீம் ஆஃப் லைட்டை வந்து லைட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும் சரியா எப்படி சார் கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னா இட் ஹேஸ் கான்வெக்ஸ் லென்ஸ் இதில் வந்து என்ன பண்ணால் கான்வெக்ஸ் லென்ஸ் இருக்கும் இந்த இதில் இந்த சைடு பார்த்தோன்னா உள்ளே வந்து என்ன இருக்குது அப்படின்னா லென்ஸ் இருக்கும் சரியா இங்கே இங்கே இருக்கு இல்லையா இதான் வந்து என்ன சார் அப்படின்னா கான்வெக்ஸ் லென்ஸ் பார் இங்கே இந்த லென்ஸ் வந்து கான்வெக்ஸ் லென்ஸ் இந்த லென்ஸை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா பேரலல் பீம் ஆஃப் லைட்டாக வந்து கன்வெர்ட் பண்ணுறோம் இதை எப்படி சார் வந்து கன்வெர்ட் பண்ணலாம் அப்படின்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் எப்படி சார் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே ஒரு ஸ்க்ரூ இருக்குது சரியா இந்த ஸ்க்ரூவை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கே பாரு இந்த பேக் அண்ட் ஃப்ரண்ட் வர்டிக்கலாக வந்து என்ன பண்ணணும்னா அட்ஜஸ்ட் பண்ணலாம் சரியா அட்ஜஸ்ட் பண்ணி இதோட பொசிஷனை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி இந்த லென்ஸோட ஃபோக்கல் லென்த்தில் நம்ம வைக்கணும் அதோட ஃபோக்கஸில் வந்து நம்ம வைக்கணும் சரியா இந்த காலிமேட்டர் வந்து என்ன ரிஜிட்லி ஃபிக்ஸ்டு இந்த பேஸ் இதான் பேஸ் பேஸில் வந்து நம்ம இது பாரு இதே ஆட்ட முடியாது ஃபிக்ஸாக இருக்கும் இதான் வந்து காலிமேட்டர் நெக்ஸ்ட் வந்து என்ன சார் அப்படின்னா தட் இஸ் எ ப்ரிசம் டேபிள் நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து என்னன்னா இதான் வந்து என்ன சார்னா ப்ரிசம் டேபிள் சரி ப்ரிசம் டேபிள் எதுக்கு சார் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரிசம் வந்து இது மேலே வைக்கிறது சரி ப்ரிசம் டேபிள் இஸ் யூஸ்டு ஃபார் மவுண்டிங் த ப்ரிசம் ஆர் கிரேட்டிங் இப்போ ப்ரிசம் கிரேட்டிங்கு மற்ற ஏதாவது வந்து மேலே வைக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் சரியா இதில் பார்த்தோன்னா இட் கன்சிஸ்ட் ஆஃப் டூ சர்க்குலர் டிஸ்க் இருக்குது இதில் பார்த்தோன்னா இங்கே பாரு இது ஒரு சர்க்குலர் டிஸ்க் இருக்குது
சரி இது உள்ளே பார்த்தோன்னா டிஸ்க் இருக்குது. இதை வந்து நம்மளால் ரொட்டேட் பண்ணலாம். சரியா, இதை வந்து ரொட்டேட் பண்ணலாம். இதை வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இதோட பொசிஷன் வந்து சேஞ்ச் பண்ணலாம். இதை இந்த இதை வந்து என்ன பண்ணலாம், இது பண்ணிட்டு ஹைட்டை வந்து என்ன பண்ணலாம், இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இதை இன்க்ரீஸ் பண்ணலாம், இதை டிக்ரீஸ் பண்ணலாம். இப்படி இன்க்ரீஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதே வந்து இப்படி டிக்ரீஸ் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த லெவலிங் ஸ்க்ரூ வந்து இருக்குது. சரி, இதில் பார்த்தோம் அப்படின்னா டூ வெர்னியர் ஸ்கேல் இருக்குது. டூ வெர்னியர்ஸ், தட் மீன்ஸ் V1 V2. இங்கே இந்த இதில் வெர்னியர் வந்து இருக்குது, வெர்னியர் ஸ்கேல் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இந்த இது ஒரு வெர்னியர், அதே மாதிரி ஆப்போசிட் சைடில் வந்து ஒரு வெர்னியர் இருக்கும். சரியா, அதான் சொல்லியிருக்காங்க, இட் கேன் பி ரொட்டேட்டட் அண்ட் இட்ஸ் பொசிஷன். இதை வந்து என்ன பண்ணலாம், அப்படியே இதை அப்படியே வந்து என்ன பண்ணலாம், இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். இப்படி ரொட்டேட் பண்ண முடியும். ரொட்டேட் பண்ணுறப்ப வந்து என்ன பண்ணலாம், அந்த ரீடிங்ஸ் வந்து மாறும். அப்போ வந்து என்ன பண்ணலாம், ரீடிங்ஸ் ஃப்ரம் டூ வெர்னியர்ஸ் V1 அண்ட் V2 வந்து என்ன பண்ணலாம், நோட் பண்ணிக்கலாம். சரியா, சரி, இதான் வந்து ப்ரிசம் டேபிளோட ஒர்க்கு. சரி, நெக்ஸ்ட் வந்து நான் சொன்ன டெலஸ்கோப், இதான் வந்து நான் சொன்ன தேர்ட் பார்ட் வந்து டெலஸ்கோப். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் டெலஸ்கோப் வந்து அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் பார்த்தோம் இல்லையா, அந்த டெலஸ்கோப் அந்த டைப் தான் வந்து என்ன பண்ணோம், இந்த டெலஸ்கோப். சரி, இட் கன்சிஸ்ட் ஆஃப் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பில் என்ன இருக்கும், ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் இருக்கும். அடுத்து வந்து என்ன இருக்கும், அடுத்து வந்து ஐபிஸ் இருக்கும். இங்கே முன்னாடி ஆப்ஜெக்டுக்கு நேராக இருக்கிறது ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். அடுத்து வந்து என்ன பண்ணால், இங்கே பின்னாடி இருக்கிறது வந்து என்ன சொன்னால் ஐபிஎஸ். இங்கே பாரு, ஐக்கு நியராக இதான் வந்து என்ன சொன்னால் ஐபிஎஸ். சரியா, இதே வந்து இங்கே இருக்கிறது வந்து என்ன சார் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். இந்த இந்த இதுதான் வந்து என்ன சொன்னால் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ். சரியா, இப்போ இங்கே இந்த இதில் பார்த்தோன்னா இப்படி வச்சு தான் நம்ம ஐ இப்படி வைக்கிறோம். இதான் ஐக்கு நியராக இருக்குது ஐ லென்ஸ். சரியா, இப்போ இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸு இதான் வந்து என்ன சார்னா டியூப் லென்த்து. சரி, இந்த டியூப் லென்த்தை வந்து என்ன பண்ணால் அட்ஜஸ்ட் பண்ணலாம். எப்படி சார் அட்ஜஸ்ட் பண்ணலாம், இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ இருக்குது, இது பேக் அண்ட் ஃப்ரண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா இதை பேக் அண்ட் ஃப்ரண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் ஒரு கிராஸ் ஒயர் இருக்கும். இதில் வந்து கிராஸ் ஒயர், எப்படி சார் வந்து கிராஸ் ஒயர் இருக்கும் அப்படின்னா, இங்கே டெலஸ்கோப்பில் இந்த மாதிரி கிராஸ் ஒயர் இருக்கும். அந்த இதில் வந்து என்ன சார்னா இமேஜ் வந்து கிராஸ் ஒயரில் நம்ம இந்த மாதிரி வைக்கணும். சரியா, இதான் சார் வந்து இந்த த்ரீ பார்ட்ஸோட ஒர்க்கு. சரியா, சரி, ஃபஸ்ட் இருக்கிறது வந்து என்னது, காலிமேட்டர். இதோட ஒர்க் என்ன அப்படின்னா லைட்டை வந்து பேரல் பீமா இருக்குது, எதை எந்த சோர்ஸில் இருந்து வர லைட்டையும் பேரல் பீமா கன்வெர்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் ப்ரிசம் டேபிள். ப்ரிசம் டேபிள் என்ன பண்ணும், ப்ரிசம் ஆர் கிரேட்டிங்கை வந்து பிளேஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இங்கே வந்து என்ன சார் அப்படின்னா ரொட்டேட் ஆகும், இது ரொட்டேட்டிங் டிஸ்கில் இருக்குது. அதில் பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, வெர்னியர் ஸ்கேல்ஸ் இருக்குது, வெர்னியர் 1 வெர்னியர் 2, இங்கே ஒன்று இங்கே ஒன்று. அடுத்த டெலஸ்கோப், டெலஸ்கோப்பில் பார்த்தோன்னா ரெண்டு லென்ஸ் இருக்குது, ஒன்று வந்து என்ன அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் லென்ஸ், அனதர் ஒன்று ஐபிஎஸ். சரியா, இப்போ இந்த காலிமேட்டரில் இருக்கிற ஒரு இமேஜ் வந்து இங்கே என்ன அப்படின்னா பார்க்க முடியும். சரி, இதில் ஒரு கிராஸ் ஒயர் இருக்கும், அந்த கிராஸ் ஒயரில் நம்ம கரெக்டாக இமேஜ் வந்து வைக்கணும். அதுக்கு அந்த இதை ஃபோக்கஸ் பண்ணணும். அந்த ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு வந்து என்ன பண்ணால் ஸ்க்ரூ வந்துருக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்ணும். சரி, அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணிடலாம். சரியா, ஆ சார், இதான் வந்து அந்த த்ரீ பார்ட்ஸ். இப்போ ப்ரிலிமினரி அட்ஜஸ்ட்மெண்ட்டு நம்ம பார்க்கணும். சரி, ஃபஸ்ட்டு வந்து என்ன சார், ப்ரிலிமினரி அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி சார் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு ஐபிஎஸை வந்து நம்ம இது பண்ணணும், அட்ஜஸ்ட் ஆஃப் ஐபிஎஸ். இதில் இந்த டெலஸ்கோப் இருக்கு இல்லையா, அந்த டெலஸ்கோப் வந்து என்ன பண்ணால் tuned towards the illuminator source surface and eyepiece is moved to the to or fro motion. இங்க பார்த்தனா இப்படி முன்னாடியும் பின்னாடியும் வந்து என்ன பண்ணனும், அட்ஜஸ்ட் பண்ணனும். until the cross wire வந்து என்ன சொன்னா clearly seen. எப்படி சார் அப்படினா இங்க பார்த்தனா இப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சிட்டு இங்க உள்ள வந்து ஒரு cross wire இருக்கு. அந்த cross wireல வந்து என்ன சார் அப்படினா அந்த இமேஜ் வருது இல்லையா, இப்படி இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டா வச்சுக்கணும். இந்த இமேஜ் வந்து கிளியராக தெரிகிற மாதிரி என்ன பண்ணணும், அட்ஜஸ்ட் பண்ணணும். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும், சரியா, இந்த கிராஸ் ஒயர்லேருந்து வர இமேஜை கிளியராக தெரிகிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணணும். சரியா, சரி, அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இதே மாதிரி காலிமேட்டர். ஃபஸ்ட்டு வந்து காலிமேட்டர் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். காலிமேட்டர் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணால், இதை பேரல் பீமாக வந்து கன்வெர்ட் பண்ணணும். பேரல் பீமாக வந்து இப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா இந்த டெலஸ்கோப்பில் பார்த்து என்ன பண்ணணும்,
இந்த இதை முன்னாடி முன்னாடி வச்சு கிளியர் இமேஜ் ஃபார்ம் ஆகிற மாதிரி நம்ம வைக்கணும். சரியா, இந்த கிளியர் இமேஜ் ஃபார்ம் ஆகும். இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து என்னது, இதை அட்ஜஸ்ட் பண்ணணும், காலிமேட்டர் அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்தது வந்து என்ன பண்ணணும், டெலஸ்கோப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். ரெண்டுலேயும் வந்து கிளியர் இமேஜ் வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ப்ரிசம் டேபிளில் இது பண்ணணும். ப்ரிசம் டேபிள் வந்து என்ன பண்ணால் ஹரிசான்டலாக லெவலில் இருக்குதான்னு பார்க்கணும். அதுக்கு வந்து என்ன சார் அப்படின்னா, இந்த அட்ஜஸ்ட் இந்த லெவலிங் ஸ்க்ரூ இந்த கீழே இருக்கு இல்லையா, இப்போ இந்த இதில் பார்த்தோன்னா லெவலிங் ஸ்க்ரூ இருக்கும். இந்த இதில் பாருங்கள், இந்த இதான் லெவலிங் ஸ்க்ரூ. இதை அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரிசம் டேபிள் வந்து என்ன இருக்கும், அப்படியே லெவல் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அதுக்கு வந்து என்ன அப்படின்னா, இதான் திஸ் இஸ் ஸ்பிரிட் லெவல். ஸ்பிரிட் லெவல் இதில் பார்த்தோம் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே பாரு இந்த இது இருக்கு இல்லையா, இதில் ஒரு பபுள்ஸ் மாதிரி இருக்கும். இந்த பபுள்ஸ் வந்து இந்த சென்டர் லைனில் இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். அதை இப்படி வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா பபுள்ஸ் வந்து கரெக்டாக சென்டரில் இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம வந்து எடுத்துடணும். சரியா, இந்த சார் இப்படி தான் வந்து என்ன பண்ணால், இதான் ப்ரிலிமினரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். சரியா, சரி. இப்போ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணினதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் ஐயா ஆரம்பிக்கணும். ஓகேவா, ஓகே.